Hi, my dear brothers and sisters, I am Collection MB. Welcome to my channel. In this video, we will talk about Tamil Nadu Agriculture University. Rank list is delay. அது எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கு. அதை பார்த்திங்கன்னா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படியே சப்கமிங் வீடியோஸில் காத்துக்கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ்டு டேட் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் சொல்லுவான்றத அவங்க பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸ் மூலயமா பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு ரிவைஸ்டு அதாவது என்றைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்றத வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அவங்கள முன்கூட்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் அவங்க சொல்லிடுவாங்க. அது எந்தெந்த வெப்சைட்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதனால் பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் டிலே ஆகுது அப்படின்றது ஒரே ஒரு ரீசன் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்னால் இது பார்த்திங்கன்னா டிலே ஆகுதுன்றதுக்காக நோட்டிஃபிகேஷன் அவங்க விட்டுருக்காங்க. மேபி எம்பிசி ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன்னால் இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்றது பல பேரோட கேள்வியாக இருக்குது. எப்போ வெளியாகும்னா நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட்டு போஸ்ட்பாண்ட் அப்போவே நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மேபி 1 வீக் ஆர் 2 வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 வாரம் அல்லது 2 வாரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 2 பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியாக வேண்டியது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 8 ஆகிடுச்சு. இன்னும் ரேங்க் லிஸ்ட் 1 வீக் கிட்டத்தட்ட ஆகப்போது 1 வீக் 2 வீக் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதேமாரி ஒரு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி அந்த 1 வீக் 2 வீக் மாரி பார்த்தா இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கூப்பிட்ருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு. அதனால் ஒரு 10, 11, 12 அப்புறம் 15, 16, 17 இந்த டேட்ஸில் ரேங்க் லிஸ்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லையோ அப்படின்னு தான் ஒரு டவுட்டாக இருக்குது. மேபி எதுவாக இருந்தாலும் சரி நாளையிலேருந்து நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சுருங்க வெப்சைட்டை. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகினே இருக்கும். அந்த லிங்க்ஸையும் செக் பண்ணுங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அண்டர் கிராஜுவேட் வெப்சைட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரிவைஸ்டு டேட்ஸ்லாம் இருக்கும். அந்த ரிவைஸ்டு டேட்ஸ் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கா, அதாவது நவம்பர் 2 தான் இப்பயும் இருக்குது, அது சேஞ்ச் ஆகிருக்கான்றதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம். 1 வாரம் 2 வாரம் ஆகும்னு சொன்னோம் ஏற்கனவே அது 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கூடிய விரைவில் வரும்னு இப்போத்துலேருந்தே செக் பண்ணுங்கள். 2 நாள் 3 நாளில் கூட வரலாம், என்றைக்கு வேணால் வரலாம். வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்றது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரோம். அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டையும் செக் பண்ணுங்கள். அதே அஃபிஷியல் வெப்சைட்டில் அண்டர் கிராஜுவேட் வெப்சைட் பேஜையும் பார்த்திங்கன்னா செக் பண்ண மறந்துடாதீங்க. ரேங்க் லிஸ்ட் வெளியான உடனே உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக அவங்க அப்டேட் வரும். அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அவங்களும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்றைக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்ன்றதையும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.